ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. என்ன வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு முழுக்க முழுக்க சித்திரம், அதாவது ஓவியம் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்தை கொண்டு போகிறோம். அதுக்கு மட்டுமே பிரசித்தி பெற்ற இடம் உண்டு. அது வந்து சாவுச்சேரி டவுனில் இருக்குது, ரிபப்ளிக் காலேஜுக்கு பின்னுக்கு இருக்குது. சரியா, நாங்கள் போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன செய்யணும், எப்படி அங்கே படிப்பிக்கணுமா இல்லையா, என்னென்ன மாதிரி எல்லா விளக்கங்களையும் கேட்டு அவையின் டீட்டெயில்ஸ் முழுக்கமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தரேன். சரி, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது ரிபக் இன்னைக்கு இருக்குது, வந்து சாவுச்சேரி டவுனில் இருக்குது. சரியா, இதுதான் டிபி ஹண்ட் மெமோரியல் ஆர்ட் கேலரியா. இதில் இதுதான் அந்த நாம் சொன்ன இடம் வந்து. இந்த இடத்தின் மிக முக்கியமான விஷயங்கள் இது வந்து இலக்கம் 27 தேவாலய வீதி சாவுச்சேரியா. இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், பார்த்து வச்சு கொள்ளுங்க. இதில் இருக்கிற ஃபோன் நம்பரை தேவையானாக்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். நான் பார்த்த ஓவிய கூடம். ஓகே, இது ஒரு ஹோம் தான். அதாவது வந்து நான் இப்போ சொல்ல போகிற இவங்கள்ட்ட வந்து இது ஒரு வீடு. அவங்க இங்கே தான் பிறந்து வளர்ந்த வீடு. அவங்க அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் 40 வருஷத்துக்கு பிறகு தான் இங்கே வந்தவா. அவங்க அங்கே போய் அங்கே வந்து ஓவியத்தை படித்து அதில் ஏற்பட்ட ஆர்வம், அந்த துறையில் எவ்வளவுக்கு அவங்க ஈடுபாடு செலுத்தினாங்கன்றதுன்ற ஒரு பிம்பம் தான் இங்கே இருக்குது உங்களுக்கு முன்னுக்கு. அவங்க எவ்வளோ ஓவியத்தை நேசித்தாங்கன்றத அவங்க வந்து இங்கே வந்து காட்டியிருக்காங்க. இந்த வீட்டு இந்த ஒரு இது ஒரு வீடுன்றே வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த வீட்டில் வந்து அது தெரியும். அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெண்ட உள்ளுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரியா, இது ஃபுல்லாக உள்ளுக்கு. இதெண்ட உள்ளமைப்பு, இது முன்பக்கம். சரி, இதெண்ட ஃபுல்லாக முன்பக்கம். இது என்ட்ரன்ஸ், இதால் வார போகிறோம். இது ரெண்டு சைடுக்கும் இருக்குது, அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. சரியா, இதான் அந்த என்ட்ரன்ஸ். இல்லை சரியா, இதில் சின்ன சின்ன கவுண்ட் இருக்குது. இது வந்து இந்த இதில் இருக்கிறது வந்து வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், இங்கே சித்திர ஊடகங்கள் மூலப்பொருட்கள் விற்பனை நிலையம். அதாவது வந்து ஓவியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, பென்சில், பேனை, ப்ரெஸ்ஸு, பெயிண்ட்டு, பேப்பர், இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே விற்கிறதுக்கு இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நல்ல ரேட்டில் இருக்குன்றது தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னா, இங்கே வந்து இங்கே இந்த இடத்த நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுன மிக முக்கியமான நோக்கம் 100க்கு 100% என்னென்னா, இங்கே வந்து டீச்சர்ஸுக்குரிய பேமெண்ட்டை தான், அதுவும் விலை குறைஞ்ச பேமெண்ட் உண்டு தான் நீங்கள் உங்களுக்கு பே பண்ண போகிறீங்க. நோட்ஸ்லேருந்து சித்திரம் கீறுறதுலேருந்து எல்லா எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இங்கே படிப்பிச்சு கொடுக்குறாங்க. சரியா, இங்கே படிப்பிச்சு கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து 3 வயசு பிள்ளைகள்லேருந்து 7 பிள்ளைகள் வரைக்கும் வேறு வேறு மாவட்டங்கள் வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்து இங்கே படித்து கொண்டிருக்காங்க. இந்த பிள்ளைகளோட ரிவ்யூ நீங்கள் பின்னுக்கு பார்ப்பீங்க வீடியோவில். இப்போ நாங்கள் உள்ளூர் போயிட்டு என்ன மாதிரி பார்ப்போம். இதுன்ற முன்னுக்கு என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் யார் இதை செய்து கொண்டிருக்காங்க, யார்ட வீடு என்ற விஷயத்தை நாங்கள் இந்த சொல்கிறோம் பாருங்கள். மிஸ்ஸிஸ் யோகமணி அழகரட்னம் அவங்கள வீடு தான் இது. அவங்க அவங்க ஓவியத்தை எவ்வளோ நேசித்தாங்கன்றதுன்ற மொத்த பிம்பம் தான் உங்களுக்கு முன்னால் நான் காட்ட போகிறேன். இந்த சிலை வந்து மிஸ்ஸிஸ் யோகமணி அழகரட்னம் ஆசிரியர் அவங்களோட யோகமணி அவங்களோட அப்பான்ற சிலை தான் இதில் இருக்குது. சரி, அந்த சிலை அப்பான்ற சிலை தான் இருக்குது. அவர் என்னென்ன துறைகளில் இருந்தார்ன்ற விஷயங்களையும் நீங்கள் பாருங்கள். அவர் சித்திர டீச்சர்ன்றதும் இதில் மிக முக்கியமான விஷயம். சரியா, அதால அவங்களுக்கு அந்த சித்திரத்துறையில் அவ்வளோ ஆர்வம் இருக்கும் தெரியலையே. சரி, இப்போ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயம் என்னன்றதை காட்டுறேன். இது வந்து முன்னுக்கு இந்த ஆர்ட் கலரின்ற இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணன்ற விஷயத்தை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து அவங்க வந்து இங்கே அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த ஓவிய கூடத்தின் ஓனர். சரியா, ஓனர்ன்றதுல நான் ஏன் மொத்த ஓவிய கூடத்தின் ஓனர்ன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, என்னென்னா இதுக்கு வந்து யாருமே ஃபண்ட் வந்து ஒதுக்கலை. இது வந்து மொத்தமாக அவங்களோட ஃபண்ட்லேயே அவங்களோட சொந்த நிதியில் தான் வந்து இது மொத்தமாக இயங்கி கொண்டிருக்கு. சரியா, இது வந்து சரியான இதை முன்னுக்கு நின்று காட்டுறோம் பாருங்கள். இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கு நடுவில் சிறிலங்காண்ட ஒரு சிலை உண்டு வச்சுருக்கு. மொத்த மஞ்சள் ஃபுல்லாக பூ கண்டுகள், ரோசாக்கள், அதுகள் இதெல்லாம். அது எப்படி சொல்கிற, நீங்கள் அந்த இடத்தை வந்து அனுபவிச்சா தான் விளங்கும். இது வந்து எல்லாருமே அனுபவிக்கலாம்ன்ட்டு நான் சொல்லலை. என்ன பிரச்சனைன்னா, இங்கே நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. நீங்கள் இங்கே ரெண்டாவது ஆட்கலர் என்று சொல்கிற விஷயம் நீங்கள் வரலாம், பார்க்கலாம், பிடிச்சா வாங்கலாம். சரியா, அதை நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. அது வீடண்டு சொன்னது அவ்வளோ நேசிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். இதில் இருக்கிறது வந்து என்னென்னா, நஞ்சால் வந்தது காட்டணும்னு என்னென்னா, இது வந்து சின்ன பிள்ளைகள். சரியா, நான் சொன்னதான் முதல் 3 வயசுலேருந்து படிக்கிறாங்கன்றது வந்து இது சின்ன பிள்ளைகள்ன்ற கிளாஸ். இது சோபிதான்ற ஒரு டீச்சர் தான் இது படிப்பிக்கிறாங்களாம். பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைகள கிளாஸ் ரூம் அவ்வளோ நீட்டாக அமைதியாக இருக்குன்றதை பாருங்கள். இந்த சின்ன பிள்ளைகள் வந்து கீறுற பேப்பர்களில் இருந்து இங்கே பாருங்கள் அவங்களோட பேர். இதை எல்லாம் வந்து அவங்க கீறி போட்டு சின்னாக்கள் தானே, இங்கேயே வச்சுட்டு போகலாம், அவங்க திருப்பி வந்து கீறி கொள்ளலாம். இதுகள் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க வந்து. அதுதான் மிக 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 முக்கியமான விஷயம். இந்த விலை தட்டுப்பாட்டில்
இந்த சாமான்கள் வந்து எல்லாமே விலை தெரியும் தானே இங்கே அவங்களோட கை கைத்தடம் நம்ப வச்சுக்கிட்டு பாருங்க சின்னாக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு இந்த மேசி அந்த கலர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு சித்திரம் சம்பந்தமாக படிக்கிறவங்க அடிஷ்னலாக நீங்கள் படிக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் அடிஷ்னலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அறிவு மெருகூட்டணும் இல்லை நீங்கள் கொஞ்சம் என்ன ஓவியத்துறையில் முன்னேறணும் முன்னுக்கு பெறணும்ண்டா என்ன அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டா இங்கே வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நீங்கள் பே பண்ண வேண்டியது டீச்சர்ஸுக்குரிய பேமெண்ட் மட்டும் அதுவும் வந்து ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறாங்க சரியாக இப்போ உள்ளே போவோம் வாங்க நானும் இங்கே ஃபோன் பண்ணி தான் வந்தது நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட் படி என்ன சொல்கிறோம் நாங்கள் இந்த டீச்சர்கிட்ட படித்த பழைய மாணவர்கள் ஹுசன் ராம்நாதனில் படிச்ச டீச்சரால் தான் அவங்கள பழைய மாணவர் அவங்கள சந்திக்க வேறு எப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத தெரிஞ்சு நான் கேட்டு இதை அவங்களுக்கு கொண்டுறோணுன்ற ஒரு உங்களோட உங்களோட கண்ணுக்கு முன்னு கொண்டுறோணும் இது பிள்ளைகளுக்கு பலனுள்ளது அமையும் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பார்ப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே ஆர்ட்ஸ் படிக்கலாம் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு படிக்கலாம் உங்களுக்கு அது ரொம்ப பலன் இருக்கும் பலனாக இருக்கும் இந்த வீடியோன்னு நான் நினைக்கிறேன் நான் இது கீழே காட்டுறேன் இது மூன்று ஃப்ளோரில் இருக்குது சரியாக இது கீழே வந்து அவங்களோட வீடு ரெண்டாவது வந்து ஆர்ட் கலரி நான் சொன்னேன் தானே படங்கள் இருக்கிற கீர்ண படங்கள் இருக்குது விற்கிற படங்கள் வித்து அந்த வந்து பிள்ளைகள் கீர்ண படங்களையே அவங்கள அங்கே வச்சு அதை விற்று அந்த காசை பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க சரியா அப்படி ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஒன்று இருக்குது அடுத்த மூன்றாவது இருக்குது மேலே அதை பெரிய கடை கிளாஸ் ரூம் சரியா இப்போ வாங்க நான் உள்ள கீழே காட்டுறேன் இதில் இருக்கிற இந்த ரெண்டு பெயிண்டிங்கும் இருக்குது தானே என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த ரெண்டு பெயிண்டிங்கும் பண்ணுறதையும் தான் இதில் பெரிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இவங்க வந்து அங்கே நர்ஸ் வேலை தான் செய்கிறாங்க நர்ஸு தான் அவங்களோட ஜப் வந்து அது முடிய அந்த ஜப்பின் பென்ஷன் முடிய அந்த பென்ஷன் 60வது வயசில் அவங்க படித்து டிகிரி வாங்கி அவங்க 70வது வயசில் வரைஞ்ச ஓவியம் தான் இதில் இருக்கிற ரெண்டு ஓவியம் சரியா முயற்சின்றதுக்கு வயசு இல்லை இல்லைன்றது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓவியமும் வந்து அவங்களோட 70வது வயசில் வரைஞ்ச ஓவியம் தான் இது அந்த யோகமணி அம்மையார் வந்து இப்போ அவங்களோட வயசு வந்து 80வது வயசு சரியா நீங்கள் இந்த படத்திற்கு வடிவ பாருங்கள் வயசு வந்து திறமைக்கு இல்லை இருக்குன்றது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா இது ஒன்று இதில் வந்து இருக்கிற பாருங்கள் இது ரெண்டு இப்போ அவங்களோட வயசு வந்து 80 வயசு இது 70வது வயசில் வரைஞ்ச ஓவியம் இதுக்குள்ள பார்க்கறதுக்கு இருக்கிறது மொத்தமே ஓவியம் தான் ஓவியம் சித்திரம் அதாவது வந்து கலைத்துறைன்ற அந்த ஒரு ஃபீல் ஒன்று இதுக்குள்ளே வந்தோடனே இருக்குது உங்களுக்கு இதுக்குள்ள வேறு எப்படி இருக்குது சரி நாங்கள் இப்போ நீங்கள் இதை இவ்வளோ பெரிய விஷயத்தை யார் செய்கிறாங்கன்றதை காட்டி அவங்களோட ஃபேமிலியாக மொத்தமாக எல்லாரையும் நான் காட்டுறேன் சரியா பாருங்கள் யோகமணி அம்மான்ற படம் தான் இது சரியா இது அவங்களோட ஹஸ்பண்ட் இது அவங்களோட பிள்ளைகள் மனைவி மேற பிள்ளை பேர பிள்ளைகள் எல்லாருடைய படம் தான் இதில் இருக்குது சரியா இங்கே இது அவங்களோட பிள்ளைகளும் மனைவி மேரும் அவங்களோட பிள்ளைகளும் இங்காலேயும் அதே தான் இருக்குது சரியா இது அவங்களோட ஃபேமிலி பேர பிள்ளைகள் அது பேர பிள்ளைகள் அது பேர பிள்ளைகள் மட்டும் ரைட் பார்த்தீங்களா இது அவங்களோட பேர பிள்ளைகள் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்ததுக்கு நான் வீடியோ பண்ணுறதுன்னு தாண்டி பெரிய ஒரு நன்றி ஏன்னா நாங்கள் இந்த டீச்சர்கிட்ட படிச்சினாங்கள அந்த ஸ்கூலில் படிச்சினாங்க இவங்க சித்திர டீச்சர் மற்ற நிறைய பிள்ளைகளுக்கு இது பலனுள்ளதாக ஏன்னா சித்திரம் வந்து ஸ்கூலில் மட்டும் படிச்சுட்டு மற்ற பாடங்களுக்கு வெளியில் டியூஷன்களுக்கு எல்லாம் போகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பட் சித்திரத்தோடு சம்மந்தப்பட்டு பார்க்க வந்து இப்படி ஒரு இடம் இருக்கிறது இவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுன்ற நல்ல இட வசதி இருக்குது மேலே கிளாஸ் ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க கட்டத்தில் கிளாஸ் ரூம் இல்லை நல்ல இடவசதி நல்ல காற்றோட்டம் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை நல்ல மன அமைதியோடு இருந்து செய்யக்கூடிய ஒரு அந்த சூழல் உருவாக்கினது உங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் இது அவங்களோட ஃபேமிலி நான் அதில் காட்டின மாதிரி இதுவும் அவங்களோட ஃபேமிலி இது வந்து அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் பிள்ளைகள் அவங்களோட மனைவி அவங்களோட பிள்ளைகள் எல்லாருமே இதில் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் அதான் பார்த்தீங்க சரியா இது அவங்களோட பேர பிள்ளைகள் நாங்கள் காட்டின அது ரெண்டும் வந்து அவங்களோட 60வது வயசில் அவங்க கீறினது இது உள்ள பிறகு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபீல் இங்கே வந்து இது கிச்சன் சரியா இது கீழே நாங்களும் காணும் இது வந்து அவங்களோட கிச்சன் அதுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள் சரியா எல்லாம் ஓவியங்கள்லாம் இதில் மிக முக்கியமாக நீங்கள் இந்த இதில் இருக்கிற பெரிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இது அவங்களோட வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து அவர் அதில் ஈடுபாடு இருக்கிறதால அவர் வந்து இதுகளை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது சரி அந்த பறவைகள் அது இந்த இயற்கையை ஃபோட்டோ எடுக்கிறது அதை பார்த்து அவங்க கீறினது தான் இந்த அவங்களோட சொந்த கையால் கீறின ஓவியம் தான் இதில் இருக்குது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் கிச்சனில் இருந்த ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான விஷயம்ன்றது நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இது கிச்சன் சரியா இங்கால வந்து அவங்களோட இளம கால போட்டோ முதுமை கால போட்டோன்ற எல்லாமே அவங்களோட நினைவுகளோட சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் இதில் முழுக்கலுமே இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ அவங்களோட இளம காலத்தில் அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ இது சரி இது நாங்கள் மேலே போகிற படி இது வந்து அவங்களோட அம்மா அப்பா அந்த ஓவியம் தான் இதில் முன்னுக்கு வச்சுக்காங்க இது மேலே ரெண்டாவது ஆட்கலருக்கு போகிறதில் இருக்குது பாருங்கள் இது இவ்வளோ பெருசாக இருக்குது இது மறு மாஸ்டரால் தான் கீறி கொடுத்த ஓவியம் இது வந்து அவங்களோட சகோதரன் சரியா இதாக வந்து அவங்களோட சகோதரங்கள் அப்படியே இங்கே நீங்கள் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ற அழகாக இங்கே வந்து இது அவங்களோட அப்பா சரியா இதில் இருக்கிறது தான் இங்கே இருக்குது இது அவங்களோட அப்பா
இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட போகிறீங்கன்றத பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஏசிங்க. வேறு நான் சொன்னேன் தானே, வெளிநாட்டில் ஒரு ஆட்கலர் எப்படி இருக்குமோ அதை விட பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது எல்லாத்துலேயும் தான். மேலே இருக்கிற க்ளீனிங் சரி, இந்த கிளைமேட் ஃபீல் சரி, இந்த இதுக்குள்ளே வேற அந்த ஃபீல் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. மெகின் பொக்கிசமே இங்கே தான் இருக்குது. இதை அவன் செய்து கொடுத்துருக்குறது பெரிய ஒரு மிகப்பெரிய உதவின்றே சொல்கிறான். வந்து இது என்னென்னா, இது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக செய்தாண்டு ஒரு விதம் கூட சொல்ல முடியாது. என்னதுக்காக நான் இன்னும் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் ஒன்றா கவனிங்க. உங்களுக்கு பிளாங்க இது வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்து ஒரு ப்ரமோஷனோ இல்லை அவங்களோட சொந்த வருமானத்துக்காகவோ செய்தன்றது ஒரு விதம் கூட எடுத்துக்கொள்ள முடியாது, சரியா? இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஆஃபீஸ் ரூம். ஓகே, ஆஃபீஸ் ரூம்ன்ற என்னத்துக்காக இது பயன்படுதுண்டா, இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ காப்பி பிரிண்ட் எடுக்கிறது, இங்கே நடத்தப்படுற எக்ஸாம்கள் பேப்பர்கள்லேருந்து எல்லாமே இங்கே பிரிண்ட், அவங்களே பிரிண்ட் பண்ணி அவங்களே அடிச்சு கொடுக்குறாங்க. ஸ்கேனர், இது வந்து கம்ப்யூட்டர் செட்டப் எல்லாமே இந்த ஆஃபீஸ் ரூம்லேயே இருக்குது, சரியா? இது எவ்வளோ பெரிய விஷயம், இது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம்ன்ற இந்த ஏற்படுத்துறதும் இந்த இடத்துக்குரிய எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு இதை சரியாக செய்தது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இங்கே இருந்து ஒரு இங்கே வார புள்ளி உண்டு, ஏதோ ஒரு தேவை காவலியில் போகணுன்ற கட்டாயம் ஒரு விதம் கூட இல்லை. இந்த பேப்பர் விஷயங்கள், ஃபோட்டோ காப்பிகள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து எல்லாமே, சரியா? நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இங்கே இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே, இந்த பெருசாக இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே சிவதாசன் சார்ன்னு சொல்கிற ஒரு சார் வரைஞ்ச ஓவியங்கள்லாம் இதில் இருக்கிற ஓவியங்கள். எம்எஸ் தாசன்னு தான் இருக்குது, சரியா? சிவதாசன் சார்ன்றா தெரியும்னு சொன்னாங்க. இதில் பாருங்கள் அவர் கையெழுத்திருக்கு. இதில் இருக்கிற பெரிய ஓவியங்கள் எல்லாமே அவர் வரைஞ்ச ஓவியங்கள், சரியா? அவர் வரைஞ்ச ஓவியங்கள்ன்றதையும் தாண்டி இந்த ரெண்டாவது ஃப்ளோர்ன்றது வந்து புள்ளியாண்ட ஓவியங்களும் எல்லா மாவட்டங்களில் இருக்கிற பிள்ளைகள். அதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க வந்து இந்த போட்டியே இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிற பிள்ளைகளையும் சேர்ந்து இந்த போட்டி நடத்தியிருக்காங்க. அந்த போட்டியில் பங்கு பெற்றி அந்த போட்டிகளில் கிடைக்கப்பெற்ற ஓவியங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, சரியா? இங்கே வந்து ஃபொரின்லேருந்து வரவங்க எல்லாருமே இங்கே வந்து இதில் பார்த்து பிடிச்சதை வாங்கினா அதுக்குரிய பேமெண்ட்டை அந்த பிள்ளைகள்கிட்ட அப்படியே ஒப்படைக்கிறாங்க. நான் சொன்னேன் தானே, இது வந்து ஒரு பிஸ்னஸுக்காக இல்லைன்றது நீங்கள் வந்து அதில் முக்கியமாக இங்கே கவனிச்சுக்கொள்ளணும், சரியா? பிஸ்னஸுக்காக இருந்தால் நாங்கள் இந்த படத்தை வித்தா உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் தருவோம்னு சொல்லலாம், பட் அப்படி இல்லை. அவங்க சொல்கிறாங்க இந்த ஓவியத்தை இப்போ 100,000 ரூபாய்க்கு விற்கிறோம்டா, அப்படி விற்று கொடுத்துருக்காங்க. 2,00,000, 2.5 லட்சத்துக்கு ஒரு ஓவியம் 30,000, 35,000 ரூபாய்க்கு விற்று, அது 2-3 ஓவியங்கள் விற்று அந்த பொருள் காசை பிள்ளைகள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது இப்போ 50,000 ரூபாய்க்கு விற்று அது டிரெக்டாக அந்த ஓனருக்கு தான் அந்த 50,000 போகும். அதுதான் அவ்வளோ பெரிய விஷயம். நான் கீழே காட்டினேன் தானே அந்த சிலை, அவங்களோட அப்பான்ற அந்த சிலையும் இதில் பாருங்கள், அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணி வாசித்து கொடுங்க, சரியா? இது வந்து இந்த கண்ட் ஞாபகத்த ஓவிய கூடம் வந்து திறப்பு விழாண்ட முழு ஃபோட்டோக்களும் இதில் இருக்குது. இந்த ஃபோட்டோ இதில் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் கவனிச்ச ஒரு இதுவும் இல்லை. இதில் பங்கு பெற்றின எல்லாருமே மிகப்பெரிய அவங்களுக்கு அந்த சைட்டுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன். இங்கால இருக்கிறது வந்து சின்ன பிள்ளைகளின் சித்திர போட்டியில் நடைபெற்ற சம்பவங்கள்லாம் இஞ்சால எல்லாமே இருக்குது, சரியா? இது வந்து ஆரம்ப கல்வி, எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்குரிய விஷயங்கள்லாம் இந்த கரைக்கு இருக்குது. நான் இப்போ அந்த கரைக்கு போயிட்டு அங்கால காட்டுறேன். இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய 2-3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிவதாசன் சார்ன்னு சொன்னேன் தானே, அந்த அவர் ஓவிய கண்காட்சி ஒன்று நடத்தினவராம். அந்த நடத்தின ஓவிய கண்காட்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் இதில் வந்து தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு, சரியா? இதில் வந்து அந்த யோகமணி அம்மையாரம் இதில் நிற்கிறா. அவங்களோட இதில் பக்கத்தில் நிற்கிறவர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அமெரிக்காவில் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஆள், பெரிய ஆள், ஒரு விஞ்ஞானி. அவர் இதில் நிற்கிறார். மிக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இதில் நிற்கணும். மிக முக்கியமாக வந்து இது வந்து சாதாரணமாக அவங்க ஓனர்ஷிப் எடுத்து நடத்துகிறாங்கன்றதையும் தாண்டி இதுக்கு நிறைய பேர்கிட்ட பெரிய பெரிய அக்கடை சப்போர்ட் இருக்கும், நிறைய பேர் ஆதரவு செய்கிறாங்க இந்த இடத்துக்கு. நிறைய பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் பலன் பெற்றிருக்காங்க. என்ன டிரெக்டாக நான் பிள்ளைகள்ட்டே அதை கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். 3 வயசு, 4 வயசு, 5 வயசு மட்டும் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்காங்க. இப்போ இங்கால இருக்கிறது என்னென்னா, நான் சொன்ன யோகமணி அம்மையார் அகலரட்னம், அவர் வந்து அவர் பொழுதுபோக்கு அண்ட வச்சு கொள்ளலாம், பொழுதுபோக்குக்கோ அவர் வந்து ஒவ்வொரு நாடுகளாக போய் வந்து பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறது. பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறது இயற்கையான பிளேஸில் இருக்கிற பறவைகளை ரியாலிட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிற. பாருங்கள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கோஸ்ட்ரிக்கா எங்களுக்கு தெரியாத ஒரு நாடு, உண்மையை சொல்ல போனால் எனக்கு அந்த நாடு தெரியாது, மன்னிச்சு கொள்ளுங்கள். இந்த நாடுகளில் இருக்கு, அங்கே போய் போய் அந்த நாடுகளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ட தொகுப்பு எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அமெரிக்காவில் இருக்கிறார், அவர் ஒவ்வொரு நாடுகளில் எடுத்த படங்கள் அந்த படங்கள்ட மொத்தமான தொகுப்பு தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கிறீங்க. இது மொத்தமாக இந்த யோகமணி அம்மையார்ட ஹஸ்பண்ட் எடுத்த ஃபோட்டோக்கோட தொகுப்பு தான் இதில் இருக்குது. மற்ற இந்த இந்த பிளேஸ் வந்து போட்டிகள் நடத்தப்பட்டால் அது வந்து பரிசு கொடுக்குறோம், மீட்டிங் வைக்கிறது அப்படியான விஷயங்களுக்கு இந்த ஹோல் வந்து பயன்படுது. இந்த ஹோல் இது வந்து இங்கேயால் இருக்கிறது. இப்போ நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஓவியங்கள் இது பாருங்கள், இது அந்த எம்எஸ் தாசன்னு சொன்னேன் தானே, சிவதாசன் சார்ன்ற ஓவியங்கள்லாம் இந்த இதில் பெருசாக இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே தான் அவற்ற ஓவியங்கள். இதில் இருக்கிற எல்லாமே பாருங்கள்,
அவரோட ஓவியங்கள்லாம் இதில் இருக்கு. அவர் வந்து இங்கே ஒரு ஓவிய கண்காட்சி ஒன்று நடத்தினவராம், தாயும் செய்யும்ன்ற ஒரு இது. அந்த ஓவியங்கள் எல்லாமே இங்கே இருக்கு பாருங்கள், பாருங்க எப்படி இருக்குது செம்மையாக. எல்லாமே ரியலில் வந்து இந்த இடத்த ஃபீல் பண்ணிக்க வந்து ரொம்ப அமைதி, ஒரு சத்தம் இல்லை, நல்லொரு கிளைமேட், ஒரு கூல் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கிளைமேட், மேலே செம்மையாக இருக்குது சத்தியமாக பாருங்க. இதில் எல்லாமே இருக்கிற ஓவியங்கள் வந்து அவர் ஓவியங்கள்லாம் இதில் இருக்குது, அவங்க வரைஞ்ச ஓவியங்கள்லாம் இது எல்லாமே. இங்கால இருக்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த பெரிய படங்கள் அவர் வரைஞ்சது, இங்கால இருக்கிற சின்ன படங்கள் வந்து எல்லாமே புள்ளியாளர் ஓவியங்கள். இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற எல்லாமே இது வந்து அவர் சேர்ந்த ஓவியம். இங்கே இதில் தாசன் சிவதாசன் சேர்ந்த அந்த சிக்னேச்சர் இருக்குது. இங்கே பாருங்கள் இது புள்ளியாளர் ஓவியம். அவ்வளோ நல்ல விஷயம் எல்லாம் கண்டி, அவங்க சொல்கிறாங்க கண்டி ஹட் அங்கே எல்லா இடங்கள்லையும், எல்லா இடங்கள்லேயும் இருந்து கீரண புள்ளியாளர் ஓவியங்கள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து இங்கே தமிழ் முஸ்லீம் சிங்களம்ன்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, இது வந்து ஒரு பிரிவினை இல்லாமல் ஓவியம்ன்றது மட்டும்தான் இங்கே டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னா இலங்கையிலேருந்து எந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல இருந்தும் எல்லா பிள்ளைகளுக்கு வரைஞ்ச ஓவியங்களும் வந்து இங்கே இருக்குது. இதாக சொன்ன பெரிய பிள்ளைகள் இதில் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்தெந்த இடத்துலேருந்து இந்த புள்ளிகள் வரைஞ்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்படி படங்களுக்கு பின்னால் அவங்க கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ இந்த ஓவியம் விற்கப்பட்டால் அந்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கொண்டு டைரெக்டாக அந்த பிள்ளைகளுக்கு கையில் போய் சேர்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக பிள்ளைகள் வரைஞ்ச ஓவியம் எல்லாம் இங்கே பாருங்கள். ஃப்ளோர் தான் பிள்ளைகள்ன்ற படிப்பிக்கிற இடம். இது ரெண்டாவது வந்து ஆர்ட் கலரி, இதில் வந்து சித்திரங்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ நாங்கள் பிள்ளைகள்ட நேரடியாக பிள்ளைகள்ட கிளாஸ் ரூமையும் பார்த்து பிள்ளைகள் என்ன நேரடியாக என்ன சொல்கிறாங்கன்றது எங்கள் கிளாஸ் ரூமுக்கு போகிறேன். ஃபுல்லாக ஓவியங்களா இது மாவா தானே அது என்ன அதில் இருக்குது அந்த அவங்க தான் இதில் பென்சில் அரைஞ்சு பாருங்க. இது வந்து அவங்களோட ஓவியம் இதுவும் அவங்க தான். இப்போ எல்லாரும் பயங்கரமாக கீறி கொண்டிருக்கிறோம். நான் எல்லாரும் முதல் ரிவ்யூ எல்லாம் டைம் எடுத்தாச்சு. இப்போ அதை கீறி கொண்டிருக்கிற படங்களை பார்க்கணும். இது அங்கே பார்த்து தான் கீறி நம்மளோட ஏன்னா அதில் இருக்கிறது தானே, அங்கே இருந்துருக்கிறத பார்த்து எல்லாரும் கீறி கொண்டிருக்கிறேன். அதே வேறு இது கீறி நம்மளோட. நீங்கள் எந்த ஸ்கூல்னு சொன்னீங்க? ரிபோ காலேஜ். ரிபோ காலேஜ் ஆட்சி தான் போய் கொண்டிருக்கு. இங்கே நான் முன்னும் காட்டுவோம். ஃபுல்லாக இதுதானே நான் கிடையாது. நீங்கள் இங்கே வந்து கனகாலமா படிக்க வந்து எவ்வளோ ஆகும்? ஒரு வருஷமா இங்கே வரும். நீங்கள் ரெண்டு வருஷம் இங்கே தான் படிக்கணும் மட்டும் ஒரு ஆவல் இருக்கேண்ணே. எனக்கு அவ்வளோ இதுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கிறதால இங்கே ஏன் படிக்கணும்னு ஆவல் இருக்குது கேட்டீங்க தானே. இதோட சம்மந்தப்பட்டாக்க நீங்கள் ஒரு வாங்க வந்து இங்கே கதை எங்கே இங்கே படித்து பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு மேலே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு வெளிநாட்டில் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஆர்ட் கலர் எப்படி இருக்குமோ அதை விட பெஸ்ட்டாக நீட்டாக க்ளீனாக அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. அப்புறம் வாங்கண்ணா அவங்களோட வரணும். அவர் இருப்பா வேறு இருப்பா பார்த்துட்டு இதை நீங்கள் இருந்தா சாப்பிடணும் போகிறது. அவர்கிட்ட பொக்கிசத்தை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கா போங்க, வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓ இது பார்க்க கீறின மாதிரி இருக்கு உங்களுக்கு. இது ஒட்டி கிடக்கு சரியா? நீங்கள் நம்புகிறாங்க கீறினண்டி இது ஒரு குரோட்டன்லேயே கொண்டு வந்து இதில் ஒட்டி இருக்கு. அதே நம்பிடுறீங்கள இல்லை இது கீறி கிடக்கு பாத்தீங்களா? எப்படி கீறி? என்ன பேர் ப்ரோ? அபிவிஷ்ணு. அபிவிஷ்ணு அபின்னு கூப்பிடுங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த இது எப்படி இருக்குண்டு. அப்புறம் இது வந்து வாளி எல்லாம் இங்கே கீர்னதான் இங்கேயே வச்சு ஸ்பாட்டில் இருந்தேன் என்ன இங்கே இது எல்லாம் கீர்னது வந்து இதுன்ற பெயிண்ட் எல்லாம் வந்து ஃப்ரீயாக இவங்களுக்கு கிடைச்சது. இவங்க கீர்ன மட்டும்தான் டீச்சர்ஸுக்கு பே பண்ணுறத மட்டும்தான் என்ன அவங்களோட பேமெண்ட். இங்கே பாருங்க ஷார்வான் எப்படி இருக்கார் பாத்திரோ இந்த பக்கம் எப்படி இருக்கு. இது பென்னா பென்சில் பென் எல்லாமே இருக்கு என்ன பென்சிலாக இருக்கிற பென்னால் தாடி தலைக்கு கொடுத்து கூட கலர் எப்படி இருக்கு. அப்போ இங்கே திறமைகள் எப்படி வழக்கப்படுகிறன்றது இங்கே ஷார்வானை பார்த்தீங்கன்னா விளங்குமா. அங்கே இப்போ நாங்கள் மெட்டாக்கள் கீர்ன ஓவியங்கள் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இது எல்லாம் அபீட் இங்கே அஜி எப்படி இருக்காதிங்களா வாழ்த்துக்களா. இது எங்களோட கூட வந்து இந்த ஆக்கள் கீர்ற இந்த ப்ரொமோஷனுக்கு எல்லாம் வந்து இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா பரவாயில்ல என்னென்ன மாதிரி இருக்குமா. ரெண்டாய் கீர்னோ என்ன பேர் ரக்ஷனா. நீங்கள் கீர்ன எந்த பேர் படங்கள் ஒன்றும் இல்லையோ கீர்ன படங்கள் கொண்டு தானே எல்லாம் அழைச்சி வச்சாச்சு. இங்கே இதுண்டைக்கு வகுப்பு நடந்துட்டுருக்கு இதுண்டைக்கு கீறி கொண்டிருக்காங்க செய்யோ. இது ரக்ஷனா இல்லை ரக்ஷனா அக்ஷல்லா இது அடுத்த தெய்வா என்ன பேர் மொத்தமாக கிட்டத்தட்ட எத்தனை 80-85 பிள்ளைகளுக்கு மேலே படிக்குமா என்ன 80 பிள்ளைகள் மற்ற 20-25 பிள்ளைகளோ கிட்ட படிக்காங்க. இப்போ கொரோனா சுச்சுவேஷன் தானே தூரத்தில் இந்த வார பிரச்சனைகள் அப்படி இப்படி இருக்குது. இது வந்து இவங்க இப்போ இண்டையை கீறி கொண்டிருக்காங்க. அப்புறம் இவங்க இவங்களோட பேர் என்ன என் பேரெல்லாம் போது சொன்ன வேணாம் அந்த ஆர்ட்ஸ் கீறி கொண்டு இருக்க கேட்குற வந்து இது பண்ணாங்களோ. இது இன்றைக்கு அங்கே ஸ்க்ரீனில் போகிறது வந்து இங்கே கீறி கொண்டிருக்கோம் சரியா. நீங்கள் கீறணும் இன்றைக்கு இது மட்டும்தான் இருக்கு என்ன இந்த புக்கில் இருக்கிறதானே இருக்குது அவர் மாதிரி பொக்கிசங்களை கொண்டே இல்லை நீங்கள். ஆ நீங்கள் நேற்று சேர்ந்தது முக்கியமாக அதை சொல்ல இல்லையே எப்படி இருக்குது சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லையா. டீச்சர்ஸ் எல்லாம் நல்லம்மா ஆ நல்ல அமைதியான இடமே. ஆ நான் சொன்ன வெளியில் அந்த வியூ பார்த்தீங்கன்னா அமைதியான இடம் வர மேலே டாப்பில் கொண்டு கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஆள் ஒழிச்சிருக்காங்க போல இருக்குது. ஏன் மறைக்கிறீங்க காட்டெலாம் தானே இந்த இது வாங்க கீறி கொண்டிருக்காங்க என்ன பெயிண்டிங் வேலை இருக்குது நிறைய. இது கீறுற கொடு பார்த்து கீற கொடுத்ததானே சாம்பிள் தான் இது சாம்பிள் வேலை வேறு இது உங்களோட பேர் என்ன சேர்ந்து நீங்கள் இங்கே சாவச்சரியா எங்கே இடம் மறந்து போச்சு கஜ்ஜாய். இப்போ எவ்வளோ எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இங்கே படிக்கிறாங்கன்றத பாருங்கள் ப்ரோ. அப்புறம் பேர் உங்கள கார்த்திகே. கார்த்திகே எங்கே மட்டுவேல். எல்லாரும் வித்தியா வேறு வேறு லொக்கேஷன் இது வந்து யாருமே இங்கே இது இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற யாருமே இல்லை எல்லாரும் வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து தான் நீங்கள் வந்து படிக்காங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து வரணுமன்ற பிரச்சனை இல்லை. கிளாஸ் டைமுகள் என்ன மாதிரின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வந்து அவங்களோட வந்து காய்ச்சி கொள்ளுங்க ப்ரோ. அப்போ பேர் கோபிநாத். சிட்டிப்புக்கு தாங்க ஆசை கோபிநாத் எங்கேருந்து சங்கத்தான். சங்கத்தானா இங்கே கிட்ட தானே இப்போ தான் வந்ததோ இல்லை எவ்வளோ காலம் இங்கே 2 வருஷமாக இருக்கீங்களோ எத்தனையா மண்டு இப்போ ஏல் ஏல் அடுத்த தம்பி கேனுஷன் எங்கே எவ்வளோ கண்டிலேருந்து வந்து இங்கே மட்டியில் இருக்கிறீங்களா ஓகே. இங்கே வந்து எவ்வளோ காலம் படிக்க வந்து 2019 ஓ பரவாயில்ல என்ன நீண்ட காலம் மேரேஜ் இருக்க சீனியர் அவர் நீங்கள் 4 இயர்ஸ் நீங்கள் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 6 நீங்கள் 4 இயர்ஸ் அப்போ 2 சீனியராக நாங்கள் பக்கத்து பக்கத்து அவங்க 2 பேரும் தான் அங்கே விட்டுருக்கு. இதுதான் படிப்புக்கிற டீச்சராக வேறு டீச்சர்ஸ் மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு அங்கே படிப்பிக்கிறது வேறு டீச்சர்ஸ் மாதிரி இருக்குது. இவங்கள்ட்ட நான் படித்தேன். முக்கியமான விஷயம் கிளிநொச்சியில் சென்ட்ரல் காலேஜில் படிப்பிக்கிற லாவணியன்ற சேர் ஒரு ஆள் வந்து இங்கே படிப்பிக்கிறாங்க. ஒரு 6-7-9 இந்த கிளாஸுக்கு படிப்பிக்க வரான். இது ரெண்டும் குதிக்கத்தான் சொல்லுது. இங்கே கீழே வந்துருக்க பாருங்க எப்படி இருக்கு இதில் இந்த வியூ எப்படி இருக்குன்றது. இது மேலே படித்தோன்னு தாங்களா கிளாஸ் முடிஞ்சது நீங்கள் இப்போ மேலே பார்த்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இவங்க மேலே சொன்ன விஷயம் பண்ணுற இவங்க எல்லாம் வேறு வேறு இடங்கள் உண்மையில் வந்து எல்லா அவங்களுக்கும் வந்து இங்கே யூஸ் பண்ணுற எல்லாமே ஃப்ரீயாக தான் தாங்க என்ன. நீங்கள் பேமெண்ட்டும் கூட இப்படி பிரச்சனை இல்லாத பேமெண்ட் அவங்களுக்கு டீச்சர் குறைவான பேமெண்ட் தான் வாங்குறாங்க. பட் இடம் எல்லாம் அவங்களுக்கு சட்டை பிடிச்சிருக்கு பிடிஞ்சிருக்கு நல்ல அமைதியான இடமும் சூப்பர் இடம். இது வந்து எல்லாம் வேறு வேறு இடங்கள் வேறு வேறு ஸ்கூல்லேருந்து வந்து படிக்காங்க. நான் 3 வருஷம் 4 வருஷம் 1 வருஷம் கொண்டு படிக்காங்க. இவங்க இப்போ மேலே இருந்தவங்க கிளாஸ் முடிஞ்சு போகிறாங்க. அப்போ நான் இதில் இடையில கண்டு போட்டு சிரிச்சதா அப்போ ஆக்களுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதென்னா டிரெக்டாக இங்கே இங்கே வந்து நீங்கள் பேமெண்ட் விஷயங்களையும் என்ன மாதிரின்றது இங்கே நிறைய பிள்ளைகள் படிக்குது சின்ன பிள்ளைகள் கீழே படிக்கிறது மேலே பெரிய ஆக்கள் படிக்கணும்.